ஆஸ் அ சொசைட்டி ஐ எம் ஒன்லி ரிக்வெஸ்டிங் யூ ஆல் திஸ். இன்னைக்கு இந்த பொள்ளாச்சி செக்ஷுவல் அசால்ட் கேஸில் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, நூற்றுக்கணக்கான நிறைய பெண்கள் அப்படின்னு இருந்தால் கூட ஒரே ஒரு பெண் தான் வந்து கேஸ் கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்கு. மீதி பேர் வந்து கேஸ் எல்லாம் கொடுக்க ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் சூசைட் பண்ணிக்கோம் அப்படி இப்படிலாம் மிரட்டுறாங்களாம். போலீஸ்க்கு முன் வந்து கேஸ் கொடுத்தாலாம் உண்டு. போலீஸ்க்கு கேஸ் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த சமுதாயம். இந்த சமுதாயம் பெண்களை தான் அசிங்கப்படுத்துது, ஆண்களை அசிங்கப்படுத்துறது இல்லை. ஸோ இது இது எப்படி நம்ம வந்து பெண்களுக்கோ இல்லை விக்டிம்ஸ்க்கோ தைரியம் ஊட்டுவோம், எப்படி அவங்கள வந்து தைரியமாக போய் போலீஸ் கேஸ் கொடுங்க, சொசைட்டி உங்களுக்கு என்ன உங்களை இழிவுபடுத்தாது, உங்களோட ஃப்யூச்சர் பாதிக்காது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேஸ் போய் ஃபைல் பண்ணி இந்த கேஸ் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஓடி அப்புறம் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா, குடும்பம் செட்டில் ஆகுமா, சரியான கணவர் கிடைப்பாரான்னு இந்த மாதிரி லட்சக்கணக்கான பிரச்சனை இருக்குது. அது மட்டும் போதாதுன்னு இங்க சில அழுகிய தமிழ் மகன்கள் வந்து பொள்ளாச்சி கோயம்புத்தூர்ல இருந்து பொண்ணு எடுக்காதீங்கப்பா, எல்லாமே டேமேஜ் பீஸ் அப்படின்னு ஒரு போஸ்ட் பார்த்தேன். அந்த ரெண்டு ஸ்கிரீன்ஷாட்டையும் நான் அப்புறம் சேர்க்கிறேன். இன்னொருத்தர் என்னடான்னா, யார் படுத்தா, நீ படுத்தியா, அவனாவே வந்து படுத்தானா அப்படின்னு வந்து ஒரு பட்டிமன்றம் வைக்கலாம்னு இன்னொரு ஆண் மகன். இதெல்லாம் தமிழ்ல பதிவு பண்ற போஸ்ட். ஸோ தமிழ் சோசியல் மீடியால இந்த மாதிரி பெண்களை வந்து இழிவுபடுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி போஸ்ட் போட்டுக்கிட்டு கேலி கூத்தாடிட்டு இருந்தா எப்படி தமிழ் சமுதாயம் வந்து ரொம்ப ஒரு முற்போக்கான ஒரு சமுதாயம்னு சொல்றாங்கன்னு தெரியல. ஏன்னா முக்காவாசி ஆண்கள் இப்படிதான் வந்து போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இத்தனை நாள்ல, அதாவது ஒரு பெண் வந்து ஒரு ஆணை நம்பி போறாங்க அப்படின்னா, அதாவது இந்த இந்த காலத்துல வந்து ஒரு ஆண் மகனை நம்புறதே பெரிய விஷயம். எந்த எங்க பார்த்தாலும் கேங் ரேப்பு அப்படி இப்படி நடக்கும்போது ஒரு ஃப்ரெண்டா ஒரு பெண் ஒரு ஆணை நம்ப கூடாதா, இல்லை ஒரு ஒரு அண்ணாவாக நம்ப கூடாதா? அந்த வீடியோவை யாரெல்லாம் பார்த்தீங்களோ அந்த பொண்ணு அண்ணா அண்ணா அண்ணான்னு கதறுது. ஆனாலும் வந்து ஒரு செக்ஷுவல் அசால்ட் நடந்ததுன்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி ஒரு கதற கதற ஒரு பெண்ணோட குரலை கேட்டால் மட்டும்தான் சில பேரால நம்பவும் முடியுது. அது இன்னொரு ஒரு அவலம். ஆனால் பரவாயில்ல, அதனாலேயாவது ஏதாவது ஒன்று நடக்குதான்னு பார்ப்போம். நெவர்தலெஸ் இந்த மாதிரி ஒரு வீடியோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஆவணம், ஒரு எவிடென்ஸ் வேண்டியிருக்கு. முக்காவாசி பெண்களுக்கு அவங்களுக்கு நடந்த செக்ஷுவல் அபியூஸ்க்கோ அசால்ட்டுக்கோ எவிடன்ஸ் இருக்காது. அண்ட் அப்படி இருந்தாலும் அதை வந்து அவங்க வச்சுக்கணும்னு யூனோ பார்க்க மாட்டாங்க. எல்லாத்தையும் அழிச்சிடணும் தான் பார்ப்பாங்க, மறந்துடணும்னு பார்ப்பாங்க. அந்த ஒரு விஷயத்த இந்த சமுதாயம் வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபேஸ்புக் மூலமாக இதுவரைக்கும் வந்திருக்கிற ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் மூலமாக ஒரு ட்ராவல் குரூப் மாதிரியோ அல்லது ஒரு டூரிசம் குரூப் மாதிரியோ அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியோ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிட்டு பெண்களை வந்து யூனோ ஹேங் அவுட் பண்ணலாம்னு வெளியில் கூட்டிகிட்டு போய் ஏமாற்றி ரேப் பண்ணி அந்த வீடியோ எடுத்து அதை வச்சு காசு எக்ஸ்ட்ராட் பண்ண மாதிரி, ஃபேமிலிஸை மிரட்டின மாதிரி கேள்வி. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னா, நம்ம சமுதாயத்தில் பேசிக் ப்ராப்ளம் இத்தனை நாள் கழிச்சு 7 வருஷமாக நடந்துட்டுருக்குற இந்த விஷயம். இதுவரைக்கும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 200 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் முன் வந்து கேஸ் கொடுத்தது ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். அக்டோபர் மாதத்தில் மீ டூ மூவ்மெண்ட் இந்தியா முழுக்க இல்லை அதுக்கு முழுக்க அதை பற்றி உலகம் முழுக்க மீ டூ, அதாவது என்னையும் ஒருத்தர் வந்து தகாத முறையில் எங்கிட்ட நடந்துக்கிட்டாரு, இல்லை என்னை அப்யூஸ் பண்ணாங்க, இல்லை ஹராஸ் பண்ணாங்க, மொலெஸ் பண்ணாங்க, செக்ஷுவலி அசால்ட் பண்ணாங்க, ரேப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஜென்ரலி நம்மளோட இந்திய சமுதாயம் வந்து எல்லாரையும் நீ ப்ரூஃப் கொடு, இல்லைனா இதெல்லாம் நீ என்ன இத்தனை வருஷம் கழிச்சு சொல்கிற அப்படின்னு வந்து அசிங்கப்படுத்துகிற ஒரு சமுதாயம் தான் நம்மளது. இந்த பேசிக்கலி ஒரு பெண்ணோ இன்னும் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆண் குழந்தையோ வந்து சின்ன வயசில் அவங்களுக்கு நடந்த பாலியல் வன்முறையோ இல்லை அந்த வன்கொடுமைகளையோ வந்து முன்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த சமுதாயம் மட்டும் இல்லை பேசிக்கலி அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்களோட அப்பா அம்மா குடும்பமே கேட்கறதில்ல. நீங்கள் ஆக்சுவலி கேட்க போனால் எனக்கு வந்திருக்கிற கதைகளில் முக்காவாசி சராசரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்லேருந்து அப்பா அண்ணா கசின் பக்கத்து வீட்டு அங்கிள் தாத்தா மாமா இந்த மாதிரி தான் இருக்கே தவிர, அவங்க போய் அவங்க அப்பா மாமா கிட்ட சொன்னால் உறவு உற்றார் உறவினர் குடும்பம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகளை வந்து தொடர்ந்து இந்த பிரெடட்டர்ஸ் கையில் விடுறாங்க, அதை இக்னோர் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிரச்சனை ஆக்சுவலி குடும்பத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. தயவுசெய்து இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ப்ளீஸ் ஷேர் த எசன்ஸ் ஆஃப் திஸ் வீடியோ, உங்களோட ஃபேமிலி எல்லாத்தையும் நீங்கள் போய் பேசுங்க. பிகாஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி அதர் ஃபேமிலி ஹேஸ் அ செக்ஷுவல் ப்ரெடட்டர். நம்ம குடும்பத்தில் இருக்காதுன்னு நினைக்காதீங்க. நம்ம குடும்பம் நம்மளோட உற்றார்ல தயவுசெய்து உங்களோட ரிலேட்டிவ்ஸ், பெண்கள், ஈவன் ஆண் குழந்தைகளையும் கேளுங்க, யாரானா அவங்கக்கிட்ட தகாத முறையில் தொட்டாங்களா இல்லை பழகினாங்களா அப்படின்னு. அப்படி இருந்ததுன்னா அவங்கள ஐசோலேட் பண்ணிடுங்க. சொல்கிற பெண்களையோ இல்லை ஆண் குழந்தைகளையோ
இல்லை அவங்க வளர்ந்து ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் இந்த வெக்கத்திலேயே பாதி பேர் சொல்கிறது இல்லை. ஸோ வேண்டி விரும்பி கேட்குறது அதுதான். செக்ஷுவல் எஜுகேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த குட் டச் பேட் டச்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எத்தனைக்கு எத்தனை பெண்களை வந்து அடக்கி ஒடுக்கி அடித்து உதச்சி வளர்க்குறாங்களோ இந்த சமுதாயத்தில், ஆண் குழந்தைகளை ஆண்களை சரியாக வளர்க்குறதே இல்லை. அண்ட் சின்ன வயசு ஆண் குழந்தைகளை அவங்களோட தகப்பனார்கள் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற மற்ற இன்னும் மூத்த ஆண்களை பார்க்கும்போது அவங்களோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் மென்னை தான் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் மூலமாக இந்த மாதிரி பெண்களை வந்து அப்யூஸ் பண்ணுறதுங்கிறது பல வருஷமாக நடந்துகிட்டு தான் இருக்குது. அதனால தான் பல பெண்கள் அவங்களோட ஓன் ஃபோட்டோ ஐடென்டிட்டி வந்து முன்னாடி போடுறதில்ல. அதனால தான் வேற யாரோட ஃபோட்டோ இல்லை ஏதான ஒரு ஸ்டாரோட ஃபோட்டோ ஏதான ஒரு பேரை தான் போட்டு அவங்க பேசுகிறாங்க, இல்லைனா யாரான ஏதானு அசிங்க அசிங்கமாக பேசி. அதாவது இது செலிப்ரிட்டிஸ்க்கு மட்டும்தான் நடக்கணும்னு இல்லை, எந்த பெண்ணாக இருந்தாலும் சராசரி ஆண் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் அவங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸோட ஃபோட்டோ வீடியோ அனுப்புறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பர்வர்ஷன் நிறைய ஆண்களில், நீங்கள் ரொம்ப நார்மல் ரொம்ப நல்லவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிற ஆண்கள்லேயே இருக்கிற ஒரு பர்வர்ஷன். இதை சமுதாயமாக என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் முதல் ஸ்டெப். என்னென்னா பேசிக்கலி இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பற்றி பேசுகிறவங்களை அசிங்கப்படுத்தாமல் அப்யூஸ் பண்ணாமல் அவங்கள இது அவங்களோடமான பிரச்சனை இல்லைன்னு சொல்லி, தப்பு பண்ணுறவங்களுக்கு தான் இது அவமான பிரச்சனை. திருடு கொலை கொள்ளை அப்படின்லாம் இருக்கும்போது அந்த கிரைம்ஸில் மட்டும் தப்பு பண்ணுறவனுக்கு வந்து மானம் போகும் கஷ்டம் எல்லாமே, ஆனால் ரேப்புன்னு வந்தால் செக்ஷுவல் அசால்ட் பாலியல் வன்கொடுமை அந்த மாதிரி சில விஷயங்கள்னா மட்டும் பெண்களோட தப்பு. பெண்களோட தப்பு இல்லவே இல்லைங்கிற போது கூட சாதாரணமாக ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது யாரான அவங்கள வந்து மிஸ்பிஹேவ் பண்ணால் கூட அது அவங்களோட தப்பாயிடுது. நீ என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்த, தலையை விரிச்சு விட்டியா, ஸ்லீவ்லெஸ் போட்டியா, ஷார்ட்ஸ் போட்டியா, நீ இப்படி இருக்கிறதுனால வெள்ளத்தோல் மாநிறத்தோல் இந்த மாதிரி தான் இருக்கேன், நீ மினிக்கிக்கிட்டு போகிற இப்படிலாம் நம்மளோட சமுதாயத்தில் ரொம்ப கேவலமாக சர்வசாதாரணமாக சொல்கிற பெண்களை வந்து அவமானப்படுத்த கூடிய விஷயம் இது. வீட்டிலேயே பெற்றோர்களாரையே சம்டைம்ஸ் அம்மாவே சொல்ற ஒரு விஷயம், நீ நெயில் பாலிஷ் ஒரு பொண்ணு போட்டுச்சுன்னா யாருக்கிட்ட யார அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ற, எங்க மினுக்கிக்கிட்டு போற அப்படின்னு வந்து வீட்டில் இருக்கிற பாட்டி அம்மா சித்தி பெரியம்மா இந்த மாதிரி தான் முதல்ல கேட்பாங்க. இது வந்து இதனால வந்து அவங்க நெயில் பாலிஷ் போடுறாங்களோ போடலையோ இதனால வந்து யூனோ அசால்ட்டோ அப்யூஸோ கம்மியாக போகுதில்லை. ஆண்களை எப்படி திருத்தலான்னு இத்தனை வருஷத்தில் வந்து எந்த குடும்பத்திலையும் பார்க்கல போல இருக்கு, சமுதாயத்திலையும் பார்க்கல. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், செக்ஷுவல் அப்யூஸ் செக்ஷுவல் அசால்ட் ரேப் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சம்டைம்ஸ் ஒரு பெரிய ஒரு நேஷ்னல் ஈவெண்ட் நடக்க போகுது, தேசிய அளவில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகுது, எலெக்ஷன் வரப்போகுது இல்லை பை எலெக்ஷன் வரப்போகுது அந்த மாதிரிலாம் இருந்தால் உடனே இதை பிரபலப்படுத்தி அப்போ மட்டும் அதை பற்றி பேசி அப்போ மட்டும் அதை பற்றி எல்லா கட்சிக்காரர்களும் இந்த எல்லா கட்சிகளும் எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணுறாங்களுக்கு தவிர நிஜமாக பெண்களோட சேஃப்டிக்காகவோ இல்லை அவங்க அவங்க ஸ்கூல் காலேஜ் ஆர்கனைசேஷன் வீடுகள் இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர் எனி திங் ஃபார் தட் மேட்டர் அதில் வந்து ஐசிசி செட்டப் பண்ணி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்காக சரியான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்களா அப்படின்னா இருந்திருக்காது. இது அவங்கவுங்களுக்கு நடந்துருதான் தான் புரியும். அதனால தான் சில பெண் சில ஆண்கள் பயங்கரமாக வந்து கேள்வி, இப்போ கூட என்ன ஒரு தமிழ் ப்ரொஃபஸர் வந்து கேட்டார், என்ன நீ இத்தனை வருஷம் கழிச்சு ஏன் சொன்னேன் அப்படின்னா, எத்தனை வருஷம் கழிச்சு சொன்னாலும் சொன்னது என்ன தப்பு, தப்பு நடந்ததுன்னு எத்தனை வருஷம் கழிச்சு சொன்னா என்ன தப்புங்கிறது எனக்கு புரியல. ஆனால் தமிழ் சமுதாயம் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு தான் இருக்கும், ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை வந்து நேம் பண்ணியாச்சு. ஸோ அதில் என்ன அரசியல் ஆதாயம், என்ன கண்டுபிடிச்சி என்ன எப்படி பாலிட்டிசைஸ் பண்ணலாம்னு அப்போ பார்த்தது. இப்போவும் இந்த மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எப்போவான ஒரு அரசியல் ரீதியாகதான ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே நான் வந்து இப்போ என்ன NCW கேஸ் ஃபைல் பண்ணியும் நான் மொத்தமாக என்னோட என்னோட ஹராஸ்மெண்ட் விஷயத்தை பற்றி சொன்ன அப்புறமாவும் அந்த கேஸில் வந்து ஒன்றும் ஆகலை. பிகாஸ் தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இவென்ச்சுவலி விக்டிம்ஸ் அதாவது பெண்களுக்கு இந்த மாதிரி சில கேசஸில் நியாயம் கிடைக்காது. இன்னைக்கு இந்த சிஸ்டம்லையும் சரி சட்டத்திலையும் சரி சமுதாயத்திலையும் சரி, சமுதாயம் ஏற்கனவே ரொம்ப கேவலமானது, ஏன்னா பை டிஃபால்ட் வந்து பெண்களை இழிவுபடுத்துகிற சமுதாயம். அதாவது பண்டிகை அந்த மாதிரி முக்கியமான நாள்லாம் வந்துச்சுன்னா பெண்கள் தெய்வம் பெண் இதுன்னு பயங்கரமாக கவிதைலாம் பேசுவாங்க. ஆனால் இப்போ கூட அதான் ஒரு கவிஞர் வந்து ஒரு ஒரு மீட்டிங்கில் மீட்டுவை பற்றி பயங்கரமாக ஜோக் அடிச்சு, அதாவது ரெண்டு ஜென்மத்துக்கு முன்னாடி நான் ஏதோ சிநேகமாய் பேசியிருந்தால் ரெண்டு ஜென்மத்துக்கு முன்னாடி நான் அனைத்தேன் என்று மீட்டுவில் போட்டு மிரட்டி விடுவாரோ அப்படின்னா, சிநேகமாக பேசினாலோ நாலு வார்த்தை நல்லபடியாக பேசினாலோ அது மீட்டு இல்லை. அதாவது ஒருத்தங்க பிடிக்காமல் ஒருத்தங்களை தழுவுறதோ உரசுறதோ கிள்றதோ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறது அதெல்லாம் தான் மீட்டு.
அதெல்லாம் அப்கோர்ஸ் சில ஆண்களுக்கு புரியவே புரியாது. ஆனால் அவங்களுக்கு திடீர்னு ரேப் அப்படின்லாம் வந்துச்சுன்னா உடனே அவங்களுக்கு கொந்தளிச்சுட்டு வந்துடும். அதாவது அவங்கள சம்மந்தப்பட்டவங்களை சொல்லலை இல்லைங்களா, வேற யாரோ தான் சொல்லியிருக்காங்க, யாரோ எங்கேயோ நடக்குது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெண் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆணை சொன்னால் உடனே அவங்க வந்து ஃபஸ்ட்டு பெண்களை தான் அசிங்கப்படுத்துவாங்க. அதை காலங்காலமாக நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சமுதாயமும் அப்படி தான். எனிவே த பாயிண்ட் ஆஃப் திஸ் வீடியோ இஸ் தட் இன்னைக்கு இந்த பொள்ளாச்சி செக்ஷுவல் அப்யூஸ் கேஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்க முன் வந்து கேஸ் ஃபைல் பண்ணணும். அந்த கேஸ் ஃபைல் பண்ணணும்னா அதுக்கு பண்ணாமல் இருக்கிறதுக்கு சமுதாயம் தான் காரணம். ஸோ நீங்கள் வந்து அஸ் சொசைட்டி நீங்களே யோசிச்சு பாருங்கள், இத்தனை வருஷமாக உங்களோட அப்பா அம்மா சித்தப்பா சித்தி மாமா பங்காளிகள் எல்லாருமே வந்து எப்படி நீங்கள் உங்கள் வீட்டிலையே எத்தனை விதமாக பெண்களை இழிவுபடுத்தியிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வந்தால் எப்படி அதை பற்றி பேசியிருக்கீங்க. மீட்டூவில் கூட வந்து நிறைய பேர் சொன்னாங்க, மீட்டூனா என்ன, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை பற்றி பேசுறது இல்லையே, இவனும் படுத்தா அவளும் படுத்தா அதானே அப்படின்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பப்ளிக்கில் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிற ஆண்கள் இந்த மாதிரி இழிவுபடுத்தி பேசும்போது இந்த மாதிரி சில விஷயம் டேமேஜ் ஆகுது. நெவர்தலெஸ் இப்போது ரீசெண்டாக ஒரு இன்னொரு ஒரு பாப்புலர் வீடியோ பார்த்தேன். ஒரு ஒரு யூனோ ஃபேமஸ் மேன் ஹெட் ஸ்போக்கன் அபவுட் மீ டூ அண்ட் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நாட் ஷேம் த விக்டிம்ஸ். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ விக்டிம் ஷேமிங் தான் நம்மளோட சொசைட்டியில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அதனால தான் இந்த பொள்ளாச்சி கேஸில் ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் இட் வில் கோ, பிகாஸ் இருக்கிறது ஒரு பொண்ணு தான். அண்ட் வென் இட் இஸ் நாட் வென் ஸோ மச் ஹஸ் ஹேப்பன்ட் ஐ டோன்ட் நோ. இது வந்து நிறைய பேர் இவங்க பேரில் கேஸ் கொடுத்தா it can help. That is also what happened with me too. இந்த சமுதாயத்துக்கு பயந்து இந்த இழிவுக்கு பயந்து பல பேர் வந்து முன் வந்து கேஸ் கொடுக்கல. இதுதான் வந்து இந்த பேசிக்கலி இந்த பொம்பளை பொறிகளோட என்ன ஒரு வெற்றி எங்களோட தோல்வி ஆயிடுச்சு. அதை வந்து சமுதாயம் வந்து கை கொட்டி சிரிச்சிச்சு. ஸோ சூப்பர் சூப்பர் அப்படின்னு பேசிக்கலி யார் பக்கம் இருக்கீங்க சமுதாயம்னு யாருக்குமே தெரியாது. எனிவே இது பொள்ளாச்சி கேஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் ஒன். இதுக்கு முன்னாடி வந்து கடலூர்லேயும் நல்லது நடந்தது. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பெண்கள் குழந்தைகள் அதில் வந்து ஒரு சர்ச் ப்ரீஸ்ட் கூட மாட்டிக்கிட்டாரு. அவங்களுக்கு 30 பெண்களான்னு தெரியல, நிறைய பெண்கள். அதில் வந்து 30 பேருக்கு 30 ஆண்டுகளுக்கு வந்து சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க அந்த கேஸில். நீங்கள்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கவிதா முரளிதரன் அப்படின்னு த வயர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் அவங்க ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி ரேப் கேஸஸ் இல்லை செக்ஷுவல் அசால்ட் கேஸஸ் நடக்காமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவங்களோட குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் போதே உடனடியாக அவங்களோட அப்பா அம்மா இல்லைனா தாத்தா பாட்டிக்கிட்ட தைரியமாக போய் சொல்லி, அதனால் சொல்கிறதுனால அவங்களுக்கு எந்த விதமான ஒரு அவமானமோ இல்லை என்ன இரிட்டேஷனோ இல்லை மன உளைச்சலோ நடக்காதுங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸை ஃபஸ்ட்டு ஃபேமிலிஸ் கொடுக்கணும். அப்புறமா தான் சமுதாயம் மாறும். ஸோ ஃபேமிலிஸ் இஃப் யூ ஆர் வாட்சிங் தயவுசெய்து உங்கவுங்க குடும்பத்தில் ஃபஸ்ட்டு கிளீன் அப் பண்ண ஆரம்பிங்க. அப்புறமா உலகம் மற்றவங்களோட பெண்களை பற்றி கவலைப்படுறது, அப்புறம் வந்து ஒவ்வொரு விமென்ஸ் டேக்கும் அவங்க என்ன பெண்களை பெண்களுக்கும் பெண்கள் சுதந்திரம் பற்றியும் போஸ்ட் ஷேர் பண்ணுறது இதெல்லாம் பற்றி யோசிக்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட் ஸ்டார்ட் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் சி இஃப் விக்டிமைசேஷன் அதாவது பெண்களை இழிவுபடுத்துறது சாதாரண பேச்சிலையும் சரி ஜோக்குலையும் சரி இல்லை இந்த மாதிரி ஏதாவது செக்ஷுவல் அசால்ட் கேஸ் பற்றி வீட்டில் பேசும்போது அந்த பெண்களை பற்றி உங்கள் குடும்பத்தில் எப்படி பேசுகிறாங்கன்னு கவனிங்க. இழிவுபடுத்தி பேசுகிறாங்கன்னா உடனே அந்த அந்த பிஹேவியரை அந்த அந்த விஷயத்தை மாற்றுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா சமுதாயம் வந்து இந்த தருதலையாக சுற்றுற ஆண்களை வந்து திருத்த மாதிரி தெரில. பெண்களை மட்டும்தான் வந்து அடக்கணும்னு பார்க்குதே தவிர தெருதலை ஆண்களை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அதுக்கு ஏதானும் என்னைக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்குமான்னு அது வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதா. நிறைய பெண்கள் ரேப் ஆக வேண்டியதான், மொலஸ்ட் ஆக வேண்டியதான், செக்ஷுவலி ஹராஸ் பண்ண வேண்டியதான். அப்போ எல்லோரும் நீங்களாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ட்வீட் போடுவீங்க, லைக் போடுவீங்க, அடுத்த நாள் மறந்துடுவீங்க. ஏன்னா நந்தினி ரேப் கேஸ் நடந்து ஒரு வருஷம் ஆகுது, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது, மறந்துட்டீங்கல்ல. அதுக்கப்புறம் யாரானா அந்த கேஸ்க்கு என்னாச்சுன்னு ஒரு 4 தரமாவது மீடியாவை கேட்டிருக்கீங்களா? நத்திங் ஹேப்பன். சூரியநெல்லி ரேப் கேஸ் ஒன்றுமே ஆனதில்லை. ஸோ தேர்ஸ் அ லாட் லைக் திஸ். எண்ட் ஆஃப் த டே விமென் டோன்ட் கெட் எனி ஜஸ்டிஸ். உங்கள் எல்லாருக்கும் இது வந்து ஒரு 2-3 நாள் ஒரு 4-5 நாள் ஒரு சோஷியல் மீடியா கூத்து. தட்ஸ் அபவுட் இட். எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் த உமன்ஸ்
அந்த அவன் அந்த பெண்ணை சம்மந்தப்பட்ட அந்த ஃபேமிலியோட தனிப்பட்ட ஒரு கஷ்டமாயிடுது. சப்போர்ட் நிஜமாகவே யாருமே வரதில்லை, அதுதான் உண்மை. அது மாறணும் அப்படின்னா ஒவ்வொரு குடும்பமும் மாறணும், ஒவ்வொரு தனிநபரும் மாறணும்.